ஹைதராபாத்திலிருந்து உரிய ஆவணங்களின்றி பேருந்தில் கடத்தி செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகள், 90 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளிக்கட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தெலங்கானா ஆந்திரா எல்லையில் உள்ள பஞ்சலிங்கால சோதனை சாவடியில் இன்று அதிகாலை போலீசார் வாகன சோதனை நடத்தினர். அப்போது ஹைதராபாத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகள் வெள்ளிக்கட்டிகள் கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட தங்க பிஸ்கட்டுகள் மற்றும் வெள்ளிக்கட்டிகளை பறிமுதல் செய்து கோயம்புத்தூர் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.